ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து கோல்டன் ரூல்ஸோட செவன்த் பார்ட் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாருங்கள். சரி, இன்றைக்கான ரூல்ஸ்குள்ளே போகலாமா? ஓகே, ரைட். சரி, அப்போ ரூல் நம்பர் 16. சரி, அப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈச் அதர் ஒன் அனதர், இது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ ஈச் அதர் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வென்னிட் ஈச் அதர் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணும். சரியா? ஈச் அதர் இஸ் யூஸ் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் டூ பர்சன்ஸ். ஓகேவா? ரெண்டே ரெண்டு பர்சன்ஸோ இல்லை ரெண்டே ரெண்டு திங்ஸோ கம்பேர் பண்ணும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். சரி, அப்படின்னு சொல்கிறப்போ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஈச் அதர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போ ஒன் அனதர் அப்படின்றது நம்ம பேசும்போது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் அனதர் அப்படின்றது மோர் தேன் டூ பர்சன்ஸ். ஓகேவா? மோர் தேன் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸை பற்றி பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் அனதர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மை மாம் அண்ட் ஐ டாக் டு ஒன் அனதர். ஓகேவா? சரி, அப்போ ஒன் அனதர் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு திங்ஸுக்கு மேலே. ஓகேவா? ரெண்டு பர்சன்ஸையோ இல்லை ரெண்டு திங்ஸுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேச போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், ஒன் அனதர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். சரி, அப்போ இங்க என்ன, ரெண்டே ரெண்டு பேர் தானே? சரியா? மாம் அண்ட் ஐ அப்படின்றவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். சரியா? ஓகே, அப்போ ரெண்டே ரெண்டு பர்சன்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறேன், அதை அவங்கள பற்றி மட்டும் நான் பேச போகிறேன் அப்படின்றப்போ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஈச் அதர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ என்னோட கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும், மை மாம் அண்ட் ஐ டாக் டு ஈச் அதர். ஓகேவா? அப்போ ஈச் அதர் அப்படின்னா என்ன, ரெண்டே ரெண்டு பர்சன்ஸையோ இல்லை ரெண்டு திங்ஸையோ என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி பேசுறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈச் அதர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். சரியா? மோர் தென் டூ அப்படின்னு சொல்லி போயிட்டாலே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒன் அனதர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ரூல் நம்பர் 17, ஆர்டர் ஆஃப் தேர் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். சரியா? இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது ஹீ, ஷீ, இட், யூ, வி. சரி, இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். சரியா? இப்போ அந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரே தான் யூஸ் பண்ணும் போது அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. சரியா? ஓகே. சரி, அப்போ இதில் அது என்ன ஆர்டரில் அந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டர் ஆஃப் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. அப்போது இதில் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது எனக்கு என்ன இருக்கும், ஐ இருக்கும். சரியா? செகண்ட் பர்சன் அப்படின்றது எதாக இருக்கும், யூ இருக்கும். ஓகேவா? தேர்ட் பர்சன் அப்படின்றது எதாவது சொல்லுவாங்க, ஹி, ஷி, இட், இதெல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அது எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே, அப்போ அந்த ஆர்டர் ஆஃப் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எனக்கு என்ன ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாமா? சரி, இட்ஸ் பி இன் த ஆர்டர் ஆஃப் 2 3 1. சரியா? எப்போ அப்படின்னா, ஒரு நல்ல சென்ஸ், குட் சென்ஸை பற்றி பேசும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 3 1 அப்படின்ற ஆர்டரில் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரொனவுன்ஸோட ஆர்டர் இருக்கணும். சரி, அதே மாதிரி யூஸ் பண்ண எல்லாமே எனக்கு சிங்குலர் ப்ரொனவுன்ஸாக இருந்தா. சரியா? அடுத்து செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 1 2 3 அப்படின்ற ஆர்டரில் இருக்கணும். எப்போ அப்படின்னா, பேட் சென்ஸில் பேசும்போது. சரியா? இல்லை அப்படின்னா, யூஸ் பண்ணுற எல்லாமே ப்ளூரல் ப்ரொனவுன்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த ஆர்டர் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஹீ, யூ அண்ட் ஐ வென்ட் ஃபார் த டெம்பிள், என்ன அப்படின்னா இன்கரெக்டான சென்டென்ஸ். ஏன் சார் இன்கரெக்ட்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் எனக்கு எந்த விதமான பேட் சென்டென்ஸ் இல்லையா? இப்போ ஹீ அப்படின்றது எனக்கு என்ன, தேர்ட் பர்சன். யூ அப்படின்றது எனக்கு என்ன, செகண்ட் பர்சன். ஐ அப்படின்றது எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? இதில் எந்த விதமான பேட் சென்ஸும் எனக்கு தெரியல. சரி, அப்போது என்ன இருக்குது, அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல சென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பேட் சென்ஸ் பற்றி எந்த விதமான வேர்ட்ஸும் இல்லை. அப்போது இது என்ன ஆர்டரில் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னா, 2 3 1 அப்படின்ற ஆர்டரில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, அப்போது செகண்ட் பர்சன், அடுத்த தேர்ட் பர்சன், அடுத்த ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? சரி, அப்போ 2 3 1 அப்படின்ற ஆர்டரில் தான் என்ன பண்ணோம், அந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்ன பண்ணும், நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்து ரூல் நம்பர் 18. சரி, அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வென் டூ ஆர் மோர் தேன் டூ ப்ரொனவுன்ஸ். சரியா? ரெண்டு ப்ரொனவுன் இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட ப்ரொனவுன் இருந்தாலோ, அதே மாதிரி வென் ஏ நவுன் அண்ட் ஏ ப்ரொனவுன். சரியா? இது ரெண்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கன்ஜெக்ஷனால், சரியா, அண்டு ஆர் அந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதை ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ரெண்டு ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதோ, அந்த ரெண்டு ப்ரோனவுன்ஸை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த ப்ரோனவுன் எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாக இருக்கணும். சரியா? ஓகே, ரைட், புரிஞ்சுதா? அப்போ ரெண்டு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறேன், அதை கன்ஜெக்ஷனால் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், அதை ஒரு சப்ஜெக்டாக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு என்ன டைப் ஆஃப் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஷி அண்ட் மீ ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் டுகெதர். ஓகேவா?
இது என்ன இன்கரெக்டான சென்டென்ஸ். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது சரியா. சி அண்ட் மீ ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் டுகெதர் அப்படின்றது இன்கரெக்டான சென்டென்ஸு. இப்போ ஷி அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ப்ரோனோம் ஓகேவா. இப்போ மீ அப்படின்றது எனக்கு என்ன ஆச்சுன்னா அப்ஜெக்டிவ் ப்ரோனோம் ஓகேவா, அப்ஜெக்டிவ் ப்ரோனோம்னு சொல்லுவோம் ஓகேவா. சரி அப்போ ஐ அப்படின்றத எனக்கு என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ் ப்ரோனோம். சரி அப்போ கரெக்டான சென்டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஷி, அதுக்கப்புறமா என்ன இருக்குது ஐ இருக்குது சரியா. அப்போது இந்த ரெண்டு ப்ரோனோமும் எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா என்ன ப்ரோனவுனாக இருக்கணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாக இருக்கணும் சரியா. ஓகே இப்போ ரெண்டு ப்ரோனவுன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் வட்டு கரெக்ட் பண்ணுற கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு ப்ரோனவுனுமே எனக்கு என்ன ப்ரோனவுனாக இருக்கணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாக இருக்கணும் சரியா. ஓகே வீடியோஸ் பார்க்காதவங்க முடிஞ்சளவுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் சரியா. திரும்பவும் அடுத்த கோல்டன் சோல் செக்ஷன்ஸில் சந்திக்கிறோம் சரியா.